ஒரு இப்போலாம் வந்து கொரியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்லா ஃபேமஸாக இருக்கு இல்லையா, கொரியன் சீரீஸ் ஃபேமஸாக இருக்குது, கொரியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃபேமஸாக இருக்குது. கோயம்புத்தூர் சில ஷாப்பில் மட்டும்தான் இது மட்டுமே, இந்த மாலை மட்டுமே வந்து ஒரு 4,000-5,000 ஒரிஜினலாக இது வந்து கொண்டு வருவாங்க. பர்டிகுலராக ரேராக தான் கிடைக்கும், ஒரிஜினல் வந்து ரேராக தான் கிடைக்கும். எனக்கு இது வந்து எங்கேயோ நான் சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறக்க கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன் போல. பயங்கரமாக இருக்கீங்க. ஆஃப்டர் மேரேஜ் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கிஃப்ட். அதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் கிஃப்ட். நான் வாங்கி கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட். அதான் கையை கழுவிட்டாங்க அதுல. அதோட சரி, அதுக்கப்புறம் இது தாலி செயின் போட்டிருக்குது. இந்த நெக் செட் வந்து நெக் செட் அப்புறம் இயரிங் ரெண்டுமே ஒரே இதுதான். ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம் நினைக்கிறேன். எது அதுங்க? அதான் நீங்க என்னங்க நீங்க இன்ஸ்டாகிராமில் வாங்கினது? ஆமாம் ஆமாம், ரொம்ப எமோஷனல். நல்ல பொண்ணுங்க நிஜமாவே, செலவெல்லாம் வைக்கவே மாட்டேங்க. நான் வைப்பேங்க. நான் ஹாய் எஸ்எஸ் மியூசிக் வியூவர்ஸ், வெல்கம் டு மை நியூ ஷோ பிராண்ட் பட்டி வித் மீ வசந்த். இப்போது நம்ம கூட ஒரு சூப்பரான ஒரு கப்புள் இந்த ஷோவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது வேறு யாருமே கிடையாது, நம்ம யூடியூபர் நட்ராஜன் அண்ட் நிலா அவங்க தான். ஸோ வணக்கம் ரெண்டு பேரும், எப்படி இருக்கீங்க? வணக்கம், சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஸோ பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஆனால் நாங்கள் இப்படி தான் பல பேரை பற்றி ஏமாந்துடுறோம். பயங்கர சிம்பிளிசிட்டியாக இருக்காருப்பா, இவ்வளோ சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அதோட காஸ்ட் எல்லாம் பார்த்தா தான் தெரியுது, ஐயோ இது இவ்வளோ லட்சமா, இவ்வளோ லாக்ஸா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் இன்றைக்கி உங்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோன்னு நினைக்கிறேன். அதுலையும் நீங்கள் வேறு திருப்பூரில் வேறு இருக்கீங்க அப்படிங்கிறதுனால உங்களோட காஸ்ட்யூம்ஸ் வந்து இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இப்போது போட்டிருக்கிற உங்களோட காஸ்ட்யூம்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பயங்கர அழகாக வந்திருக்கீங்க இன்னைக்கு இந்த இன்டர்வியூக்கு கிளம்பி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் வியர் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஷைனி பொட்டிக்னு ஒரு பேஜில் வாங்கினது. கொலாபரேஷனா? 1,200 இந்த காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கீங்களா? சரி ஓகே, 1,200. ஆனால் எனக்கு ரொம்ப அவங்க கொலாப் நிறைய பண்ணியிருக்காங்க, பட் இந்த ட்ரெஸ் நான் வேணும்னு கேட்டு அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணது. ரீசெண்டாக நிறைய ஈவெண்ட்டுக்கு இதுக்கெலாம் நான் போட்டிருக்கேன், ஏன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, பார்க்க அழகாகவும் இருக்குது அப்படிங்கிறனால. ஸோ பிரதர் நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட காஸ்ட்யூம். இந்த சட்டை வந்து ஆக்சுவலாக டோனி கிறிஸ், இங்கே வந்து இங்கே லோக்கலில் ஒரு ரெகுலராக எடுக்கிற ஒரு கடை ஒன்று இருக்குது, கிராஸ்புன்னு சொல்லி, நிறையா ஊரில் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே மட்டும்தான் ட்ரெஸ் எடுப்போம். நான் பர்டிகுலர், நானும் என்னோடய ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே வந்து அந்த ஒரு கடையில் தான் எடுப்போம். ரொம்ப வருஷமாக அங்கே தான் எடுக்கிறோம். அங்கே மாதிரி எனக்கு கம்ஃபர்ட் வந்து எங்கேயுமே கிடைக்காது. இது வந்து ஆக்சுவலாக டோனி கிறிஸ், இது வந்து 1,200-400 சம்திங். ஓகே, இது வந்து ப்ளூ ஷிப், இது வந்து ஆக்சுவலாக 2,000 வரும். 2,000 இந்த ரிங் மட்டும் 400 வந்துச்சு. ஸோ அது எதனால அது ரொம்ப லைக் பண்ணி வாங்கினீங்க? இது வந்து இப்போலாம் வந்து கொரியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்லா ஃபேமஸாக இருக்கு இல்லையா, கொரியன் சீரீஸ் ஃபேமஸாக இருக்குது, கொரியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃபேமஸாக இருக்குது. கோயம்புத்தூர் சில ஷாப்பில் மட்டும்தான் கொரியன் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. ஸோ அங்கே வந்து கொரியன் ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்கும். அதில் ஒன்று கேர்ள்ஸ், அதில் வந்து சில்வர் நிறையா கிடைக்கும், பட் இது வந்து கொஞ்சம் கோல்டு டோனும் இருக்கு இல்லையா, ஸோ அதனால மிக்ஸ்டாக வேணும், ரோஸ் கோல்டில் வேணும்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இந்த மாதிரி பசங்களுக்கு இருந்தால் சொல்லுங்கள் வாங்கி. இருக்கு, இருக்கும், கண்டிப்பாக இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு அது மேட்சிங்காக இருந்துச்சு, நான் அது வாங்கலை. இப்போல்லாம் நிறைய பேர் இந்த ஃபேஷனுக்காக இது டூப்ளிகேட்டாக கூட வாங்கி போட ஆரம்பிச்சாங்க. ஒரிஜினல் அப்படிங்கும்போது இது எவ்வளோ காஸ்ட் வருது? இது மட்டுமே, இந்த மாலை மட்டுமே வந்து ஒரு 4,000-5,000 ஒரிஜினலாக இது வந்து கொண்டு வருவாங்க. பர்டிகுலராக ரேராக தான் கிடைக்கும், ஒரிஜினல் வந்து ரேராக தான் கிடைக்கும். எனக்கு இது வந்து அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லி வச்சு அது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கி அதுக்கப்புறமா அவர் கடையில் கொடுத்து வெளியில் போகிறது கொடுத்தார். இந்த மாலை வந்து ஒரிஜினல். இது எங்கேருந்து வருது? இது எங்கேருந்து வருதுன்னு தெரியல, எனக்கு மதுரையிலேருந்து வந்திருக்கு. இப்போ மதுரையிலேருந்து வந்திருக்கு உங்களுக்கு? ஆமாம், இதை நீங்கள் வந்து எதுலனாலும் போட்டுக்கலாம், கோல்டு சில்வர் இல்லை செம்பு இந்த மாதிரி எதுலனாலும் போட்டுக்கலாம். நம்ம எனக்கு நான் சொன்னல, எனக்கு வெள்ளி ரொம்ப பிடிக்குங்கிறதுனால எனக்கு வெள்ளியில் போட்டிருக்கேன். காசு இருந்து அதில் வேணாலும் போட்டுக்கலாம், நம்மகிட்ட காசு இல்லை அப்படிங்கிறதுனால வாங்காமையே இருக்கும், அவ்வளோதான். இது வந்து இவங்க வாங்கி கொடுத்தது தான். நான் வாங்கி கொடுத்தது. ஓகே, கிஃப்டடா? கிஃப்ட். அதனால இது கிஃப்ட் பண்ணீங்க? சும்மா இவங்களுக்கு வந்து சும்மாவே கிஃப்ட் பண்ணீங்க? ஆமாம், இப்பட்ட ஒரு பார்ட்னர் நமக்கு இல்லாமல் போயிட்டாங்களே, சும்மா சும்மா கிஃப்ட் பண்ணுறதெல்லாம். இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், எனக்கு தான் வாங்க போயிருப்போம், ஏதாவது எனக்கு செட் ஆகலைன்னா அங்கே இவங்க ஒன்று வாங்கிப்பாங்க, அதை நான் கிஃப்ட் பண்ணிடணும்.
அதுதான் பேசிக்கா நடந்துட்டு இருக்கும் எல்லா இடத்துலயும். இது எவ்வளவு காஸ்ட் வந்துச்சு? இது 6000 வந்துச்சு. இது 6000 வந்துச்சு. இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி சூளம் இருந்துட்டாலே போதும் வாங்கிடுவாங்க. ஓகே பிரதர் அப்படியே அது இது வந்து 6 சீரிஸ் bro. இந்த ஆமா GPS பிளஸ் எல்லாம் இருக்கும். 75000. ஆஹா இது பர்టిక్యులரா எதுக்கு வாங்குனாங்கன்னா ஃபிட்னஸ்க்காக வாங்குனாங்க. weight loss பண்ணனும், ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டே இருந்த முடியல, weight loss ஆகவே இல்ல. சுத்திட்டே இருக்கனால என்ன வெளியே தான அவுட்புட்லாம் சாப்பிடுறோம். இந்த வாட்டி எப்படியா பண்ணிடணும்னு சொல்லி ட்ரை பண்ணி வாட்ச் எல்லாம் ஐ வாட்ச் எல்லாம் வாங்கி weight loss பண்ணாங்க. நம்ம யாருமே நம்மளை ஐ வாட்ச் அளவுக்கு மோட்டிவேட் பண்ணவே முடியாது. நம்ம உட்காந்துருப்போம், எந்திரிச்சு ஓடு ஓடு, ஒரு மணி நேரமா நீ உட்காந்துருக்க ஓடு ஓடுன்றோம். இது மோட்டிவேட் எல்லாம் பண்ணுதா? எல்லாமே சொல்லுவோம். ஆனா 75000 கொடுத்து ஒரு மோட்டிவேஷன் மிஷின் வாங்கணும் அப்படின்னா, ஆமா அந்த மிஷின் தான் அது. உண்மையில அந்த மிஷின் தான். நீங்க ஒரு டார்கெட் செட் பண்ணிடுவீங்க, நம்ம நம்மளோட இந்த டேல வந்து இவ்வளவுதான் டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இதுல சொல்லிட்டீங்கன்னா அது நீங்க முடிக்கிற வரைக்கும் கதறிட்டு இருக்கும். நீங்க ஒரு நாள் முடிக்காம முடியுதுன்னா அடுத்த நாள் காலையில உங்களை கேவலப்படுத்தி ஒரு மெசேஜ் அனுப்பி மிஸ் பண்ணிட்ட ஒழுங்கா இன்னைக்கு முடிச்சிருன்றோம். அந்த மாதிரியான ஒரு அசிங்கம் வரப்படுத்துதா அது? எல்லாமே பண்ணோம். நீங்க பண்ணிட்டீங்கன்னா கொடுத்து வாங்கியிருக்கேன், நீ என்ன அசிங்கப்படுத்துறியா அப்படிங்கலாம் கேட்டீங்களா? அது வந்து நம்மளுக்காக தானே பண்ணுது. அந்த மாதிரி நம்மளோட ஒரு பர்சனல் ட்ரைனர் மாதிரி இதை நினைச்சுக்கலாம். நம்ம அதை பண்ணிட்டோம்னா நமக்கு அவார்டு கொடுக்கும். இது பண்ணிட்டீங்க உங்களுக்கான அவார்டு இது அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். ஓகே கம்மி, நம்ம இதை வச்சு ஒரு அவார்டு எல்லாம் வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். நிறைய அவார்டு நம்ம 13 கேஜிக்கு மேலே லாஸ் பண்ணியிருக்காங்க வெயிட். இந்த ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள 13 கிலோ. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஐ வாட்ச் சீரியஸ் தான் அப்படிங்கிறது இப்போ தான் தெரிய வந்திருக்கு. சீக்ரெட்ஸ் ஆஃப் அந்த வெயிட் லாஸ் இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் ஏதாவது வாட்ச்? இல்லை நான் எனக்கு வாட்ச் பிரேஸ்லெட்ஸ் வாட்ச் எதுவுமே போட மாட்டேன். மேக்ஸிமம் வளையல் போடுவேன். இவ்வளோதான். பிரேஸ்லெட் இருக்குது, பட் இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஃபுல்லாக இங்கே வரைக்கும் ஃப்ரில் வச்சிருக்கனால தேவைப்படல. தெரியும் தெரியாது எதுக்கு போட்டு. ஒரே ஒரு வாட்ச் வந்து வச்சுருந்தேன், இவங்க வாங்கி கொடுத்தாங்க என் பர்த்டேக்கு. அந்த வாட்ச் வந்து எங்கேயோ நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, ஒரு 4000 சம்திங் வந்துச்சு அந்த வாட்ச்சு. சூப் அழகான வாட்ச், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபாஸ்ட் ட்ராக்ல எங்கேயோ நான் சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறக்க கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன் போல. எனக்கே கஷ்டமா இருந்துச்சுமே அப்படின்னு. நல்ல வாட்ச் ப்ரோ, ரொம்ப சூப்பர். இவளுக்கு எதுவுமே அவ்வளவு சீக்கிரம் பிடிக்காது, ஆனா அது காமிச்சோன்னே பிடிச்சிருச்சு. இவளுக்கும் பிடிச்சா அது எங்கயோ மிஸ் ஆயிடுச்சு. ரெண்டுமே ஒரே இதுதான். இது வந்து ஜஸ்ட் நான் மேக்ஸிமம் இன்ஸ்டாகிராமில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இன்ஸ்டாவில் பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு பேஜில் பார்த்தேன், பேஜ் பேர் ஞாபகம் எனக்கு நிஜமா. பார்த்தேன் இது 1000 ரூபீஸ் இது ரெண்டும் சேர்ந்து. பட் நம்ம வியர் பண்ணால் நம்ம 1000 ரூபீஸ் மாதிரிலாம் இருக்குது, அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு அது பிடிச்சிருந்தனால வாங்கிட்டேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன் இருக்க ஜுவல்லரிஸ் எல்லாமே ப்ரொமோஷனுக்குலாம் வராது. சில பேர் நினைக்கிறாங்க எல்லாமே ப்ரொமோஷன், அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன் இருக்க இதெல்லாம் நான் ப்ரொமோஷன் போட்டே இருக்க மாட்டேன். நான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன் தனியாக. இதுவுமே நான் பர்ச்சேஸ் பண்ணது தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு ஜுவல் செட் இது. ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயம் நினைக்கிறேன். எங்களுக்கு தங்கத்துல தாலி வாங்குற அளவுக்கு எல்லாம் தாலி தாலி சொல்றேன் வாங்குற அளவுக்கு எல்லாம் எங்ககிட்ட வந்து பட்ஜெட் இல்ல. அப்போதைக்கு இருந்தது இதுக்கு ரெண்டு பேரும், அதனால நாங்க வந்து கவரிங்ல வாங்கிதான் தாலி கட்டி. நான் என்ன பண்ண, ஊரை ஏமாத்தணுங்கிறக்காக கவரிங்ல அந்த மாங்கல்யம், அதே மாங்கல்யம் எங்களோட அந்த என்ன போடணுமோ அந்த மாங்கல்யம் வந்து கவரிங்ல கிடைச்சது. அதை வாங்கி அதான் தாலின்னு சொல்லி போட்டு கட்டி ஏமாத்தி கல்யாணம் பண்ணியாச்சு. அப்புறம் ஆஃப்டர் 1 இயர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த மாங்கல்யம் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு 6 to 7 மந்த்ஸ்க்கு அப்புறம் தாலி செயினே வந்து அவங்க செஞ்சு ரெடி பண்ணி சர்ப்ரைஸா கொடுத்தாங்க. வீடியோ கூட இருக்கும் எங்களோட சேனல்ல. ரொம்ப எமோஷனல் இருந்துச்சு, அப்படியே அழுதுட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு அந்த மாங்கல்யம் வந்து வெறும் அரப்போகணும், அது வந்து ரொம்ப அப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஓகேவான ரேட் தான். அது வாங்குறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஓகே வேகமான ப்ராசஸ், நம்ம கொஞ்சம் அதிகமான சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால அந்த செயின் வந்து நான் இவ்வளோ பிடிச்ச மாதிரி வாங்கினேன்.
நல்லா பார்த்து பார்த்து அந்த கடைக்கார எனக்கு தெரிஞ்ச கடை ஒரு அந்த நகைக்கடை வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் அவன்கிட்ட சொல்லி இந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஒரு 10 நாள் செஞ்சோம் அந்த செயினை. 10 நாள் செஞ்சு எவ்வளோ செலவாயிருக்கு அதுக்கு? அது இருக்கும் ஒரு 1.5 லட்சம் நினைக்கிறேன். 1.5 லட்சம் அப்போ வாங்கும்போது ஒரு ஒரு மொபைலுக்கும் ஒரு ஒரு பர்பஸ் இருக்கு. இது வந்து நான் யூஸ் பண்ற மொபைல் என்னோட பர்சனல் யூஸ்க்காக. நான் இது வந்து 12 ப்ரோ மேக்ஸ். ஓகே. இது வந்து 256 GB நினைக்கிறேன். ஓகே. இது வந்து 145 நான் வாங்கும்போது. 145 லாக்ஸ். ஆமாம். இது வந்து விவோ X60 ஒன்லி ஃபார் ஃபோட்டோஸ். ஃபோட்டோஸ்க்கு ஆமாம். ஐஃபோனை வச்சுக்கிட்டு இதில் இல்லை 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 அதுதான் நீங்கள் வந்து தப்பாக நினைக்கிறீங்க. இதை விட இதில் தான் ஃபோட்டோ DSLR மாதிரி வரும். அதோட ரேட் சொல்லுங்கள். நான் வாங்கும்போது 48, இப்போ ரேட் கம்மியாக இருக்கா அதிகமாயிருக்கான்னு தெரியல. ஏன்னா இதுக்கப்புறம் இது X60 70 19லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் யூஸ் பண்ணுறது, இது இதில் நான் எடிட் பண்ணுறது, எல்லா ஒர்க்குமே வந்து என்னோட இந்த பர்சனல் இந்த ஃபோனில் தான் நடக்குது. இதில் வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு, இல்லை ஸ்பேஸ் இல்லை ஸ்பேஸ் இல்லை. ஸோ அந்த ரீசன்னால இது ரீசெண்டாக வாங்கினது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் காட்டுறேன் நான். இன்னும் யார்கிட்டையுமே காட்டவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது வந்து 14 ப்ரோ மேக்ஸ் வாங்கினோம். இப்போ ஒரு 1 மந்த் கூட இருக்காது வாங்கி. ஓகே. இது எவ்வளோ வந்துச்சு? 1,80,000 இது வந்து 1 TB ஸ்பேஸ்க்காகவே அது வாங்கியிருக்கு, ப்ளஸ் சினிமாட்டிக்காக வாங்கியிருக்கு. ஆமாம், வீடியோஸ் எடுக்கிறக்காக எல்லா நேரத்துலேயும் வந்து நம்ம கேமரா தூக்கிட்டே போக முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால இந்த ஃபோன் வேணும், அதில் ஸ்பேஸ் இல்லை சரின்ட்டு இந்த ஃபோன் வாங்கினோம். எனக்குன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பி. அவங்களுக்குன்னு சொல்லி வாங்கி கொடுத்து நான் வாங்கி சர்ப்ரைஸா கொடுத்தாரா? இல்ல 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 கூட்டிட்டு போய் தான் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு அவங்க கையில யூஸ் பண்ணிட்டுங்கறக்காக வாங்கினது. எனக்காக வாங்கி கொடுத்தாங்க. இது யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோன். அண்ட் இது ஓப்போ ரெனோ சீரிஸ். இதுவும் வந்து வீடியோ பர்பஸ்க்காக. ஏன் ஓப்போ வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா வாய்ஸ் நல்லா கிளியராக இருக்கும், மற்றபடி கிளம்சினஸ்ஸே இருக்காது. நம்ம பேசுகிறோன்னா அது அந்த நல்ல ஒரு கேப்சர் பண்ணும். அதனால இந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வ்ளாகெல்லாம் எடுக்கிறதா இது வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான ஃபோன். ஓகேவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சவுண்ட் நல்லா அப்சர்வ் ஆகும், நல்ல கிளாரிட்டியான வீடியோ கொடுக்கும், எல்லாமே ஓகே. பட் அதில் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியாது. வீடியோக்கு ஒரு ஃபோனு, ஃபோட்டோக்கு ஒரு ஃபோனு, கால் பேசுறதுக்கு ஒரு ஃபோனு, எல்லாத்தையும் எத்தனை நமக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு விளாக் கொடுக்கறதுக்காக இவ்வளவு வாங்கி வச்சிருக்கீங்க. ஆனா வீடியோ தான் ரெகுலரா வரது. இல்ல இல்ல, நாங்க விளாக்குக்காக அது ஸ்பென்ட் பண்ணல, ரீக்ரியேஷன் போறோம் ரீசன்ட்டா. சோ அது வந்து குவாலிட்டியா கொடுக்கணும். இது விடுதலை எல்லாம் பாத்துறேன். அந்த மாதிரியான வீடியோ ரீக்ரியேட் பண்றதுக்கு அந்த படத்தை மேட்ச் பண்ண முடியலனால அதுல ஒரு 80% ஆவது நம்ம வந்து ஒரு இது கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா தான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். சும்மா அவங்க பண்ணவன் நம்மளும் பண்ணக்கூடாது. நான் பண்ற ரீக்ரியேஷன் எல்லாமே கிட்டத்தட்ட 99% அந்த பிளேஸ்க்கே போகும். அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். இந்த பாட்டு தான் நான் பாட்டே இல்லைன்னா கூட இந்த பாட்டு தான் உங்களால் கணிச்சிட முடியும். அந்த அளவுக்கு ரீக்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதனால தொடர்ந்து ரெகுலராக வீடியோஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி சார்த்தது. அப்படியே காலுக்கு வந்தோம்னா ஷூ அவங்கள்ட்ட கேளுங்க, நான் ரெண்டாவது சொல்கிறேன். ஆ சரி, ஓகே வாங்க. இது வந்து மூச்சி பிராண்டு. நான் வந்து மேக்ஸிமம் பிராண்டட் வாங்க மாட்டேன். ஸ்லிப்பர்ஸ்ன்னு இல்லை, எதுவுமே பிராண்டட் போக மாட்டேன். ஏன்னா நான் பிராண்டட் தாண்டி எனக்கு வந்து அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, எனக்கு சூட் ஆகுதான்றது தான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஸோ இது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணது மூச்சியில். 2500 இந்த ஸ்லிப்பரோட ப்ரைஸ். நான் வந்து தனியாக போய் இந்த ப்ரைஸ்க்கு வாங்குவேன்னு கேட்டிங்கன்னா வாங்க மாட்டேன். கிஃப்ட் வந்தங்காட்டி வாங்கி வச்சுக்கிட்டாங்க. கிஃப்ட்டு தானே அது, உங்களுக்கு இப்போ பிடிச்சா கொடுப்பீங்க, நாங்கள் வாங்கி வச்சுப்போம். ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தாங்க மதுரையில், காயத்ரின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து கேர்ள்ஸ் எல்லாம் பிராண்டட் கிடையாதுங்க, எப்பயுமே பசங்க தான் பிராண்டட் எப்பயுமே. அவங்க ஷர்ட்டு என் பையன் இவரை விடுங்க, என் பையன் பிராண்டு தான் போடுவான். நீங்கள் நார்மலாக வேறு ஏதாவது கிளாத்ஸ் ஒரு 2000-3000 ஒரு ஜிகு ஜிகுன்னு இருக்கிற ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் எடுத்து கொடுத்தனா போட மாட்டான். அவனுக்கு பிளைன் ஷர்ட்டாக இருந்தாலும் எடுக்கிறது எல்லாமே ட்ரிகர் இந்தியன் டெரெயின் அந்த மாதிரி தான் எடுக்கணும். அந்த மாதிரி தான் கம்ஃபர்ட் பார்த்து தான் போடுவான்.
அவருக்காகவே இன்னும் நம்ம நிறைய உழைக்கணும். ஸ்டட்டு முதற்கொண்டு அவனுக்கு அவனுக்கு பிடிச்ச சைஸ்ல இருக்கணும் அந்த மாதிரி. இப்ப அவன் போட்டிருக்கிறது வந்து டைமண்டு, அதுவே வந்து சின்னதா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் போட மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு கம்ஃபர்ட் ஆகி தான் போட்டிருக்கான் அவன். அப்பா பையன் தான் ரொம்ப கான்சியஸ் நான் வந்து அவனே ஃபுல்லா கான்சியஸ் எனக்கு நான் இந்த ஈவெண்ட் அப்ப அந்த ஷர்ட் தான் வேணும் எந்த கடையில இருக்கு தேடலாம் வான்னு ஒரு நாள் ஃபுல்லாலாம் தேடுவாங்க ட்ரெஸ்ஸுக்காக நான் அப்படிலாம் இல்லை நான் நல்ல பொண்ணுங்க நிஜமாவே செலவெல்லாம் வைக்கவே மாட்டேங்க நான் வைப்பேங்க நான் செலவு வைப்பேங்க எனக்கு வாங்கி தருவாங்க இவங்க தான் ஓனர் வாங்கி தருவாங்க நான் போட்டுக்குவேன் இருங்க ஒரு ஆங்கிள் அதிக சங்கர் மாதிரி இருக்காங்க சொல்றதுதான் ஃபுல்லாவே லென்ஸ் கார்ட் தான் இங்க பாருங்க ஆர்டர்ஸ் நான் லென்ஸ் கார்டோட ஆப்ல காட்டுறேன் இங்க பாருங்க கண்ணாடி இவ்வளவு வீட்ல தான் இருக்கு வீட்ல சென்னைங்க பண்றீங்க யூஸ் பண்ணு அப்பப்போ யூஸ் பண்ணி போ அப்பப்போ யூஸ் காஸ்டியூம்ஸ் கேத்த மாதிரி ஒவ்வொரு கலர்லயும் இதுவுமே லென்ஸ் கார்ட்ல வாங்கலாம் நம்ம இது வந்து ஆன்டி கிளேர் நம்ம சிஸ்டம் யூஸ் பண்றதுக்கு ப்ளஸ் நம்ம டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா கிளார்லாம் அடிக்காது அதுக்காக வாங்கினது. ஓகே சி இது எவ்வளோ வருது பிரதர்? இது ஒரு 1600 அந்த மாதிரி வரும். அவன் எனக்கு அந்த கோல்டன் மெம்பர்ஷிப் இருக்கிறதுனால அமௌண்ட் பாதி தானே. ரெகுலர் கஸ்டமர் தான். ஆமாம் அதனால இது பாதி தான் வரும். ரெண்டு கண்ணாடி எடுத்தோம்னா ஹாஃப் ரேட் பை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரி கொடுப்பாங்க ஆஃபர் அதில் வாங்குறது. நான் முழுக்க முழுக்க வந்து ரொம்ப சீன் போடுறக்காக தான் வாங்கியிருக்கோம். நம்ம வந்து அது தெரியுதா இது தெரியுதா வெயில் அடிக்கிற நமக்கு அழகா இருக்கா அழகா இருக்கா வாங்கிக்கலாம் அவ்வளவுதான். இது வந்து ஒரு 2000 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சைட் போனோம் அப்படின்னா இருந்துச்சுன்னா ஷாப் வந்துச்சு அதை பார்த்துட்டு வரலாமா கூட்டிட்டு போயிருவேன். நான் பர்ச்சேஸ் பண்ற ஒரே விஷயம் வந்து கண்ணாடி ரொம்ப பிடிக்கும் அதனால கண்ணாடி. ஓகே அதிகமாக இப்போ கண்ணாடிக்கு தான் நீங்கள் அதிகமாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம் இதெல்லாம் விட நாங்கள் சாப்பாட்டுக்கு தான் அதிகமாக செலவு பண்ணுவோம். இப்போ ரீசெண்டாக கண்ணாடிக்கு நிறையா செலவு பண்ணுறோம். கண்ணாடி அது போடுறது நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு. நான் முன்னாடியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு 100 கண்ணாடி வாங்கி தான் பல வருஷத்துக்கு வச்சிருப்பேன். ஆமாம் நம்மளாம் இந்த நான்லாம் இந்த மெரினா பீச்ல வாங்கிறேன் அந்த மாதிரி தான். நான் இங்கே C3 ஒரு கடை இருக்குது காலேஜ் கலெக்ஷன் அங்கே 100-150 தான் இருக்கும் கண்ணாடி எல்லாமே நல்லாயிருக்கும். அதை ஒன்று வாங்கி வச்சேன்னா ஃபஸ்ட் இயரில் வாங்கி கடையை ஃபைனல் இயர் வரைக்கும் யூஸ் பண்ண காலம்பில் இருக்கிறதுல அந்த மாதிரி கண்ணாடி வாங்கி யூஸ் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி கம்ஃபர்ட் தெரியுது நல்லா பிடிக்குது அதை விட இது நல்லா கம்ஃபர்ட் இருக்குது. ஸோ இதில் நம்மளோட கம்ஃபர்டபுளுக்காக செலவு பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல அதனால் இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் இது நல்ல யூஸ் ப்ரோ. இது ஆக்சுவலாக நைட்டில் எல்லாம் ட்ரைவ் பண்ணால் கூட எந்த எஃபெக்ட்டுமே தெரியாது. நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் ரோடு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி. சரி எனவே இன்றைக்கி உங்களோட ஊர் திருப்பூரில் வச்சு மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால் என்னோட ஷோவில் வந்து உங்களோட காஸ்டியூம்ஸ் பற்றி நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நன்றி. Thank you so much. Thank you so much. SS Music.